ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு வெளியே விறகடுப்பில் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை சிக்கன் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டேன் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மிளக அரைக்கிற ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ மிளக அரைச்சிருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெந்துட்டுருக்க சிக்கன் கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்ல ரெண்டு வருஷத்து சேவல் அதனால் இது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆச்சு பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த கறி நல்லா வெந்துச்சு இப்போ கறியை தனியாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கறியை தனியாக தாளிச்சிக்கலாம் இப்போ கறி இந்த மாதிரி தனியாக மூட்டி எடுத்துக்கலாம் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ குழம்பு தனியாக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மல்லித்தலை தூவிடலாம் அவ்வளோதான் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இப்போ கறியை தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா எண்ணெய் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கூடவே கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிட்டிருக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கறி வேக வைக்கும்போதே கறி குழம்புலேயும் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிட்டால் சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிரும் சரி வாங்க இப்போ இலைய போட்டு சாப்பிட்றலாம் இப்போ நல்லா சூடான ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டுக்கோழி வறுவல் அடுத்ததாக நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு கூடவே பார்த்திங்கன்னா நல்ல சூடான ரசம் அப்புறமா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பருப்பு சாம்பாரும் வச்சுருக்கேன் ஃபைனலா நல்ல கெட்டியான தயிர் உங்கள் யார் யாருக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடும்போது தயிர் சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ